அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே அன்னதின அமுதம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்துல ஒரு வசனம் படிச்சேன், அது என்ன ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுச்சு. என்ன வசனம் கேக்குறீங்களா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. Who can find a virtuous and capable wife? She is worth more than precious rubies. கேப்பபிள் வைஃபா, வர்ச்சுவஸ் வைஃபா எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு 9 வகையான கனிகளை ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னு கேட்குறீங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சடக்கம். அன்பு, முதலாவது அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவன் அன்பு, தேவனே அன்பாக இருக்கும்போது நாம ஏமாத்திரம்? நாமும் பிறரிடத்தில் அன்பாக தானே இருக்கணும். முடிஞ்சவரை நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமா இருக்க பழகி கொள்ள வேண்டும். நம்ம குடும்ப சூழ்நிலையில எல்லா பிரச்சனைகள், எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். மூன்றாவதாக சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தானே தேவனுடைய புத்திரர். அதனால குடும்பத்துல எந்த ஒரு கசப்பும், எந்த ஒரு நமக்கு பலவீனம் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். உபத்திரவத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதை கடந்து செல்றோம், ரொம்ப முக்கியம். அதில் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோன்றது ஆண்டு நம்மளை பார்க்குறாரு. 4. 5. தயவு. மற்ற இடத்துல நாம் தயவாய் நாம் இருக்க வேண்டும். 5. நற்குணம், குட்னஸ். நமக்கு நம்மளை பார்த்தாலே சொல்லணும், இவங்க ஒரு குட் கேரக்டர்னு. 7. விசுவாசம். நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது, விசுவாசத்தோடு நம்ம காரியத்தை நடப்பிக்க வேண்டும். 8. எல்லாரிடத்திலும் முடிந்தவரை நாம் சாத்த குணமாய் நாம் இருக்க வேண்டும். 9. செல்ஃப் கண்ட்ரோல், இச்சடக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். இந்த 9 குணமும் நம்ம கிட்ட இருந்தேன்னா நம்மளை குணசாலியான ஸ்திரீன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இந்த குணசாலியான ஸ்திரீக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் நீங்க கேக்குறீங்களா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களோட சம்பத்து என்றுமே குறைவுபடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.